விலங்கு பார்த்தீங்களா, அதுதான் டீகவாபி என்ட்ரன்ஸ் தான். இது எப்படி செக்கிங் இருக்குன்னு நினைக்க பார்ப்போம். சிங்கள மன்னர்கள் தான் வந்துக்கிட்டு இந்த பிளேஸை வந்துக்கிட்டு ஆட்சி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வெல்கம் பேக் டு மை சேனல், திஸ் இஸ் ராஜ். இன்னும் என்னோட மெமரி கலெக்ஷன் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இந்த சேனல்ல வந்துட்டு டிராவல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோலாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். யாராச்சும் புதுசாக என் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் என்னுடைய அப்டேட் எல்லாத்தையும் வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் தான் போடுவேன், மறக்காம அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. என்னோட மூஞ்சை பார்த்தாலே உங்களுக்கு விலங்கு ரொம்ப டயர்டாக இருக்கேன். ஏன் வந்துட்டு பிளானில் வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு ஃபுல்லாக வந்துட்டு மழை பாருங்க, ஃபுல்லாக வந்துட்டு மழை தான். ஃபுல்லாக வந்துக்கிட்டு மழை தான், அதனால் வந்துக்கிட்டு பிளானில் வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு இன்றைக்கி என்ன பிளான் என்ன மாதிரி சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நான் எல்லாம் ரெடி ஆகிட்டு பார்ப்போம். இன்றைக்கி பிளான் என்ன இருந்துச்சுன்னா இக்னியாக்கலுக்கு போகிறது தான் பிளான் இருந்துச்சு. இக்னியாக்கலை வந்துக்கிட்டு நார்த்தையும் சவுத்தையும் கவர் பண்ணுவோம், அப்படியே குளத்தையும் கவர் பண்ணுவோம் அப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு 70 கிலோமீட்டர் கவர் பண்ணலான்னு சொல்லி, ஆனால் மழை வந்துட்டு எல்லாத்தையும் கடுத்துட்டோம். அதனால் வந்துட்டு இன்றைக்கி நான் தீகவாஃபியையும் இறக்காம குளத்தையும் நம்ம வந்து நான் கவர் பண்ண போகிறேன். ரொம்ப முக்கியமான பிளேஸ்னு சொல்கிறாங்க. ஓகே, எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். கைஸ், நான் இப்போ இறக்காமல் குளத்துக்கு போய்கிட்டு இருக்கேன். இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கலை, ரொம்ப பசியாக இருக்குது, சாப்பிடுவோம்னு சொல்லி நவசத் ப்ரோ ஒருத்தர் சொன்னார். நவசத் ப்ரோ சொன்னார் முன்னுக்கு ஒரு ஹோட்டல் ரெண்டு வருது, அங்கே போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நவசத் ப்ரோவை வந்துக்கிட்டு ஃப்ரெண்டு ஒரு ஆள் வாராராம். அதுக்கு முன்னாடி வந்துக்கிட்டு இதுக்கு முந்தைய இந்த சீரீஸை நீங்கள் பார்க்கலாம், கண்டிப்பாக பாருங்கள். மேலுக்கு வந்துட்டு லிங்கை கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நல்ல அட்வென்ச்சர் அதில் இருக்கீங்க, கண்டிப்பாக பாருங்கள். காலை சப்பாடு பராட்டா. வித் நவசாத் ப்ரோ, நான் வந்துக்கிட்டு இப்போ இறக்காம குளத்தில் நிற்கேன். இந்த குளத்தை பற்றி நிறைய ஸ்பெஷல் சொன்னாங்க. இந்த குளம் வந்துக்கிட்டு இலங்கையில் வந்துக்கிட்டு ஒன் ஆஃப் த நீட்டட்டான ஒரு குளம்னு சொல்கிறாங்க. அப்படின்டா குளம்னு சொல்லப்போனால் தேங்கி நிற்கிற தண்ணி தானே, தேங்கி நிற்கிற தண்ணின்டா அது வந்துக்கிட்டு அசுத்தமாக தான் இருக்கும், சுத்தமாக இருக்காது. ஆனால் இலங்கையில் வந்துக்கிட்டு ஒன் ஆஃப் த சுத்தமான குளம்னு சொல்லப்போனால் அதே இந்த இறக்காம குளத்தை சொல்கிறாங்க. குளத்தை வந்துக்கிட்டு நம்பி நிறைய குடும்பங்கள் வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. நிறைய வந்துட்டு குடும்பங்கள் வந்து இந்த குளத்து மூலமாக மீன்பிடி தொழில்கள் இங்கே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துக்கிட்டு இலங்கையிலேயும் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு குளம்னு சொல்கிறாங்க. நான் வந்துட்டு ரொம்ப சாதாரணமாக இருக்கேன்னு நினைச்சேன், ரொம்ப முக்கியமான குளம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு இந்த குளத்தை வச்சு நிறையா பொலிட்டிக்கலும் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்களா, இந்த அறிக்கை தானே பெரிய தென்னந்தோப்பு மாதிரி, இது வந்துட்டு ஒரு சின்ன தீவு மாதிரி இருக்கு இந்த குளத்துக்குள்ளே இருக்கு. கவர்மெண்ட்டை வந்துக்கிட்டு ஒரு தனி நபர் வந்துக்கிட்டு போராடி இது வந்துட்டு அவர பேருக்கு எடுத்தியான்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர சொந்த பேரில் தான் இருக்குது, தனி ஒரு நபர் பேரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை இந்த குளத்தினுடைய ட்ரோன் ஷாட் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். 3, 2, 1. ஓகே கைஸ், நாங்கள் இப்போ தீகவாஃபிக்கு போய்கிட்டு இருக்கோம். சூப்பர் சப்போர்ட் தந்தாங்க நவசாத், நவசாத்ர ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு சூப்பர் சப்போர்ட் தந்தாங்க. நிறைய இடத்த வந்துக்கிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க, நிறைய விஷயத்த வந்து சொன்னாங்க. நான் நினச்சேன் இறக்காமங்கிற ஒரு சாதாரண ஊராக தான் இருக்குன்னு சொல்லி, ஆனால் அரசியலில் மிகப்பெரிய தாக்கம் செலுத்து இந்த ஊர் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி தான் தெரியும் எனக்கு. இந்த ட்ரிப் அமைஞ்ச மாதிரி எல்லா ட்ரிப்பும் அமையுமான்னு சத்தியமாக தெரியலை. சூப்பர் ட்ரிப்னா நான் சொல்லுவேன், கைண்ட் ஆஃப் அட்வென்ச்சர். இதுக்குள்ளால் போவோம்னு சொல்லியிருக்காங்க, இதுக்குள்ளால் போகலாம் போல் பார்ப்போம். நாம் வந்துக்கிட்டு அங்கே இருந்தேன் கைஸ், அங்கே இருந்தால் அப்போ வந்துக்கிட்டு
ட்ரோனை வந்துட்டு ஃப்ளை பண்ணோம். கைண்ட் ஆஃப் பிளேஸ் அது. ஓ மை காட், ஓ மை காட். இறக்காமன்னு சொல்லக்கூடிய இந்த பிளேஸ் இருக்குதானே கைஸ் வந்துக்கிட்டு, இது ஐலண்டு மாதிரி தான் வளைச்சி வந்துக்கிட்டு புத்தி சிரிக்காங்க. இது அரசியல் ரீதியாக வந்துட்டு இந்த இடம் வந்துக்கிட்டு ரொம்ப முக்கியமான ஒரு தாக்கத்தை செலுத்து வந்துக்கிட்டு. ஏன்டா சிங்கள மன்னர்கள் தான் வந்துக்கிட்டு இந்த பிளேஸை வந்துக்கிட்டு ஆட்சி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து டச்சு அரசாங்கம் இருக்கும் பொழுது இங்கே வந்துட்டு முஸ்லீம்கள் வந்துட்டு குடியேறியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னமான்னு தெரியலை. Oh my god, oh my god. ஆஹா, இதுல வலிக்கினாலும் வலுக்கும். ரொம்ப மோசமா இருக்கு ரோடு. Oh my god. இது ரொம்ப பெரிய குளம் பாத்தீங்களா. இந்த குளத்தில் வந்துட்டு நிறைய முதலைங்க இருக்காங்க கைஸ். ஆனால் இது வரைக்கும் யாரும் அந்த முதலை மூலமாக வந்துட்டு இறந்துருக்காங்கன்னு சொல்லி எந்த வரலாறும் இல்லையான்னு சொல்லி சொன்னாங்க. ஆ, இதுதானே எப்படி? ஆ, அதுதானே. ஆ ஆ, ஓகே. இது வந்துக்கிட்டு ஸ்ரீலங்காவில் வந்துக்கிட்டு ஒரு முக்கியமான தரமான ஓட்டு ஃபேக்டரின்னு சொல்கிறாங்க. இங்கே தான் வந்து நிறைய தரமான ஓடு வந்து உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பின்னுக்கு பார்த்தீங்களா ஒரு பெரிய ஒரு மடு மாதிரி இருக்கு. அது வந்துக்கிட்டு என்னென்னா இங்கேருந்தால் வந்துட்டு தரமான களி வந்துக்கிட்டு இலங்கையில் ஒன் ஆஃப் த தரமான களி வந்துக்கிட்டு இந்த இடத்துல கிடைக்குதான். அதனால் வந்துக்கிட்டு இங்கே தரமான ஓடு வந்துட்டு தயாரிக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓட்டு ஃபேக்டரி. இப்போ வந்துக்கிட்டு நாம் போயிட்டுருக்கிற தீகவாபிக்கு இது வந்துக்கிட்டு இறக்காமத்துலேருந்து ஒரு ஷார்ட்கட்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளாலையும் போகலாம், வேறு வழியும் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. சம்மாந்தூர் அங்காள சைட்டாலையும் வரணும்னு சொல்லி. இது உள்ளுக்குள்ளால் இருக்கிற ஒரு வழின்னு நினைக்கேன். ரொம்ப டெவலப் ஆகின ஒரு இடம்னு சொல்லவே இல்லை. அது ஃபுல்லாக வந்துக்கிட்டு விவசாயத்தை வந்துக்கிட்டால் இங்கே நம்பி மக்களுடைய வாழ்வாதாரம் இருக்குன்னு நினைக்கேன். மீன்பிடி மற்றும் விவசாயம். மீன்பிடின்னு சொன்னால் இங்கே பீச்லாம் இல்லை, வந்துக்கிட்டு குளத்தை நோக்கி தான் இருக்கு. தீகவாகி விகாரை 6 கிலோமீட்டர். பார்த்தீங்களா தங்கத்தை, இன்னும் பெட்ரோல் அப்படியே இருக்கு. இதை நம்பி நம்ம எவ்வளோ தூரமாக எடுத்துகிட்டு போகலாம் பிள்ளரி. நம்ம வந்துட்டு தீகவாபிக்கு வந்துட்டோம். என்ட்ரன்ஸ் தான் இது. ஒருத்தர் செக்கிங் இருக்குன்னு நினைக்கேன், பார்ப்போம். இங்கேருந்து கேஸ் நம்ம உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு வந்துக்கிட்டு ரொம்ப தூரம் போகணுமா. இதான் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்களா. இப்போ இந்த தீகவாபியினுடைய லேண்டை பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லி. அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம பார்க்க வேண்டியது தான். அவ்வளோ பெரிய பிளேசஸ் இது. இது வந்து தொல்பொருள் பிரதேசம்னு சொல்கிறாங்க. அதே நேரம் வந்துக்கிட்டு தீகவாபியினுடைய ஸ்பெஷல் என்னென்னா, நாங்கள் அந்த இடத்துல சொல்கிறேன், அதான் கரெக்டாக இருக்கும். அந்த இடத்துல வச்சு பேசுகிறது தான் கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா ஃபுல்லாகவே வந்துக்கிட்டு பௌத்த சின்ன கொடிகள் தான் பறந்துக்கிட்டு இருக்கு. அந்த விலங்கு பார்த்தீங்களா தீகவாபி. அந்த விலங்கு பார்த்தீங்களா, அதுதான் தீகவாபி. கட்டுமானங்கள் நடந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். பில்டிங் ப்ரொசஸ் நடந்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா. நிறைய லாரிஸ் ஏன்னா வந்துட்டு அதை வந்துக்கிட்டு திருப்பி வந்து புனர்நிர்மாணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சொல்லி சொல்கிறாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ வானம் வந்து இருக்கும் சொல்லி. ஏன்டா இங்கே விசிட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்துருக்காங்க. அதே நேரம் இதை கட்டிக்கிட்டே இருக்காங்க.
ஏன் என்ன காரணம்னு சொல்லி எல்லாமே நான் அந்த இடத்துக்கு போய் சொல்கிறேன். அப்போ பார்க் பண்ணிட்டு போவோம். ஏதோ அவங்களோட ஃபங்க்ஷன் இன்றைக்கு நடக்க போகுது போல. இதுதான் வந்துக்கிட்டு தீகவாபி தூஃபி. இது வந்துக்கிட்டு ரொம்ப பழமையான ஒரு தூஃபின்னு சொல்கிறாங்க. எப்படின்னு சொல்ல போனால் 3rd century முந்திருந்து இதுக்கு ஹிஸ்டரிக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கல்லெல்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ அனுராதபுரம், புலனருவை, சிக்கிரியா இதெல்லாம் எடுத்துக்கொண்டாலும் அங்கேயும் வந்து இதே மாதிரியான கற்கள் தான் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கேன். இதே மாதிரியான கட்டடக்கலை தான் இருக்கும். இந்த கட்டடக்கலையை வந்துக்கிட்டு எந்த காலத்துக்குரிய கட்டடம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுது. இப்போ இதை புனநிர்மாணம் செஞ்சிட்ருக்காங்க கைஸ். ஒவ்வொரு மன்னர்கள் காலத்துலேயும் செஞ்சிருக்காங்க. ஆனால் வந்துட்டு அதுக்கப்புறம் அது ஸ்டோப் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டால் 2023 முன்னாள் ஜனாதிபதி கோத்தாபய ராஜபக்சே இதுக்குன்னு சொல்லி நிதியை வந்துக்கிட்டு ஒதுக்கீடு செஞ்சு அதுக்கப்புறம் வந்துட்டு இது புனநிர்மாணம் வந்துட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் அறிஞ்சிக்கணும் கைஸ். எல்லா ஹிஸ்ட்ரியையும் அறிஞ்சிக்கணுன்றது தான் என்னுடைய நோக்கமே. ஆனால் எது நேரான வழின்னு நமக்கு தெரியுமே. புரியுறவங்களுக்கு புரியும்னு நினைக்கேன். இது வந்துக்கிட்டு பௌத்தருக்கு வந்துக்கிட்டு இந்த தீகவாபி தூஃபிங்கிறது இலங்கையில் வந்துக்கிட்டு 3rd புனித பூமின்னு சொல்கிறாங்க. இது வந்துக்கிட்டு 3rd புனித பூமி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது வந்துக்கிட்டு ஏன் வந்துக்கிட்டு இதை புனித பூமின்னு சொல்கிறாங்கன்னா புத்தர் வந்துக்கிட்டு இங்கே வந்திருக்காராம் வந்து அப்படின்னு சொல்லி மகாவம்சம் அப்படின்னு சொல்லி அவங்களோட புத்தகத்தில் இருக்குன்னு சொல்கிறேன். புராண கதைகளில் வந்துட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. வந்துக்கிட்டு புத்தர் இங்கே வந்திருக்காராம். வந்தத்தால் வந்துக்கிட்டு இங்கே வந்துக்கிட்டு தீகவாபி கொஞ்சம் ஒரு தூஃபி வந்து வந்துட்டு பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு தொல்பொருள் பிரதேசம்னு சொல்கிறாங்க. தொல்பொருள்னு சொல்லப்போனால் மன்னர்களை வந்து பாவிச்ச அவங்கள வந்துட்டு கட்டில்கள் ஆயுதங்கள் எல்லாமே இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்குள்ளே தான் இருக்கா இல்லை வேறு பிளேஸில் இருக்கான்னு தெரியலை. இப்போ பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. நான் அதை பார்த்தா கண்டிப்பாக அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா இதெல்லாம் வந்துட்டு அவங்களோட சடங்கு சம்பிரதாயம் என்ன மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. வெளியில் வந்துட்டோங்க கைஸ். நாங்கள் வந்துட்டு வெளியில் வந்துட்டோம். உள்ளுக்கு வெளியில் வரும்பொழுது ரெக்கார்ட் பண்ணணும்னு பார்த்தா ஆனால் நிறைய இஷ்யூஸ் வரும்போல் இருக்கேன்டா. தெரியும் தானே இனி ஸ்ரீலங்காவில் இருக்கிற சிச்சுவேஷன். அடுத்த பிளான் என்னென்னா ரூம் போய் லக்கேஜெலாம் வந்துட்டு ஃபிட் பண்ணிவிட்டு ஓகே நம்மளோட பயணத்தை தொடங்குறது தான். இது 3 ட்ரிப்பாக இருந்துச்சு கைஸ். 3 வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தேன். இன்னொரு ஊருக்கு போகிறது, இன்னொரு ஊருக்கு போய்கிட்டு அதுவும் வந்துட்டு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் தான். அதையும் பார்த்துட்டு போவோம்னா நினச்சேன்னா ஆனால் வந்துக்கிட்டு மழை வந்து எல்லாத்தையும் வந்துக்கிட்டு கெடுத்துட்டு. இந்த இடம் என்னென்னு சொல்லப்போனால் இந்த தரிக்கு இல்லையா இந்த பிளேஸ் என்னென்னு சொல்லப்போனால் தீகவாபிக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்துக்கிட்டு இந்த மலை இருக்குது தானே இந்த மலை இந்த இடம். இது என்ன சொல்ல போனால் தீகவாபிக்கு போகிறதுக்கு முன்னாடி இவரத்தை வந்து நிற்பாங்க. வந்து சின்ன ஒரு வேண்டுதல் பண்ணிவிட்டு அவங்களோட சடங்கு சம்பிரதாயம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதான் நீங்கள் சொன்ன இடமா இந்த அறிக்கிறது. அங்கே வந்துக்கிட்டு கொஞ்சம் சடங்கு சம்பிரதாயம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு தீகவாபிக்கு போவாங்களாம். வார எல்லாருமே வந்துக்கிட்டு தீகவாபிக்கு போகிற எல்லோரும் வந்துட்டு இவ்வளோத்தை வந்துக்கிட்டு இறங்கித்தான் ஃபுல்லாக வந்துக்கிட்டு ரெடி ஆகி போகிற மாதிரி போவாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகே நான் இதோடு வந்துட்டு இந்த பிளாக் வந்துட்டு முடிச்சுக்கிறேன். இன்னும் ஒரு என்னுடைய மெமரி கலெக்ஷனில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். யாராச்சும் வந்துட்டு சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய அப்டேட் எல்லாத்தையும் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் போடுவேன். மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்கை வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஓகே நான் அடுத்த ப்ளாக்கில் வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா, பை பை, சி யூ.